கைஸ் வெல்கம் பேக் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, இங்கே வந்து உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து உங்கள் தந்தை கணவரோட பெயர், அப்படி இல்லைனா வந்து பாதுகாவலர் பெயர், அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிறந்த தேதி, அப்புறம் இங்கே வந்து உங்களோட ஏஜு, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவ், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட மதம், அப்புறம் உங்களோட வகுப்பு பிரிவு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது உங்களோட டிசி, அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அட்டை, அது குடும்ப அட்டை அப்படின்ற வாக்காளர் அட்டை, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த வந்து முன்னுரிமை சான்று, இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல், அண்ட் வந்து உங்கள் மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீழே வந்து உங்களோட சைன், அதுக்கப்புறம் இடம் நாள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-34 வயசு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், அப்படி இல்லைனா வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நேட்டிவ் அண்ட் கம்யூனிட்டி, இதற்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷனில் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,700-50,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/9/2022 ஈவினிங் வந்து 5:45 வந்து நீங்கள் இதெல்லாமே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டாகவும் போடலாம், அப்படின்லாம் நேர்லேயும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க, அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கும், அண்ட் அதோட டேட்டும் பிளேஸும் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. www.niosi.gov.in அப்படி இல்லைனா www.mayiladuthurai.nic.in இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.